ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ரயில் வார்ஸ்ன்ற சீரிஸோட எபிசோட் 3 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல் ஐக்கனை ஆல் வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவலாக இருக்கும்னு மட்டும் கிடையாது, எல்லா எபிசோடுமே அப்படி தான் இருக்கும். ஒரே டேலாக சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க, ஏன்னா எபிசோட் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் பிளஸ் இருக்கிறதுனால யாரும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அதுவே எனக்கு போதும். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்னா நம்மளோட வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டில் ஹார்ட் இமேஜ் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க சிலம்ப, கற்றுக்குள்ள போகலாமா? இப்போ இந்த எபிசோட்ல அவளும் காதல் எட்சர்ட் மாதிரியான ஒரு விஷயத்தை போட்டுக்கின்னு அந்த இடத்துல ட்ரெயின் வர சவுண்டை ரசிச்சு கேட்டுன்னு இருக்கா. அப்போ அந்த ட்ரெயினும் இவங்களை கலந்து போக இன்னொரு பக்கம் அவளும் அதை ரெக்கார்ட் பண்றா. அப்போ கூட இருக்கிற அந்த பொண்ணும் இவளை பார்க்க இவளும் அவளை பார்க்கறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் ட்ரெயின்ல போனை பார்த்துன்னு போயின்னு இருக்க, அந்த டைம் யாரோ ஒருத்தங்க இவங்க கிட்ட வர, குட் மார்னிங் அக்கையம்மா, ஹே எப்படி நான் வரதை கண்டுபிடிச்ச, என்ன பார்க்காமலையே? அதுவா ஏற்கனவே உன்னோட காலடி சவுண்டை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். அப்ப அவனும் சிரிக்க, ஏய் கண்டிப்பா நீ நம்பலையான்னு, சரி விடு சசு, உன்னோட வோல்டேஜ் இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா? எல்லாம் அது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரெயினை பார்க்காமலேயே அதை வச்சு அது என்ன ட்ரெயின்ன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அதோட பேரு, இது ஒரு நல்ல சவுண்டு, இது 2-3-1 ட்ரெயின் சவுண்ட் அப்படின்னு அதோட பேர் பார்க்காமலே சொல்றாங்க. அந்த வரைக்கும் இவங்க காது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரெயினும் ஸ்டேஷன்ல இருந்து புறப்பட அந்த டைம் இவங்களும் கண்டிப்பா சொல்றேன், அந்த 2-3-1 சீரிஸ் தான் கண்டிப்பா வின் பண்ண போகுது, ஏன்னா அது எப்படியாப்பட்ட ட்ரெயின் தெரியுமோ, இல்ல நம்ம பொருள் ட்ரெயின் ஜெயிக்கும். அப்ப பார்த்தா முன்னாடி அந்த ட்ரெயின் தான் போய் நிக்குது. எப்படி இது நடந்துச்சு, நான் தான் சொன்னல, எனக்கு அதை பத்தின எல்லா விஷயமே தெரியும். சரி அப்புறமா பாக்கலாம் டக்கையம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப ஸ்டேஷன்ல கீழே வந்தா அந்த கொஞ்சம் சாப்பிடலாமா நடந்து போயிருக்காங்க.
பயத்தோட போவோம். சசோய் கோமி, நீங்க ரெண்டு பேரும் கோரியை பாத்துக்கோங்க, நாங்க மூணு பேரும் இவங்களை பாத்துறோம். அது மட்டும் இல்லாம இந்த டீமோட டெபுட்டி லீடர் நான் தான்.
அதுக்கப்புறம் இவங்களும் போய் சண்டை போட போக அதோட ஒரு அமைதியா நிலவுது. பார்த்தா அந்த இடத்துக்கு ஸ்குவாடே வந்துட்டு இருக்கு. இந்த குரூப் நீங்க கையும் காலமா பிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இவனுங்க இந்த பிளாக் மார்க்கெட் ட்ரக் ட்ரேடிங்ல இன்வால்வ் ஆயிருக்கானுங்க. அப்புறம் என்ன நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. நம்ம கொன்னையும் உண்மையிலேயே உன் ஸ்குவாட் பசங்க பிரமாதமானவன் தான்ப்பா. ஆமாமா எனக்கும் அது தெரியும், நல்லா துடி போட இருக்கிற பசங்க தான். ஸ்பெஷலா சொல்லணும்னா இது எல்லாத்துக்கும் மூல காரணம் டக்காயமா தான். அவன் தான் சரியான முடிவு எடுக்கிறான். அதுக்கப்புறம் ட்ரெயின்ல வரும்போது நம்ம சசோ கிட்ட என்னப்பா உன்னோட ஃப்ரெண்ட் இந்தியோட டிஸ்சார்ஜ் ஆகிற போல ஹாஸ்பிட்டல் இருந்து. ஆமாமா அவளுக்கு ஒண்ணு இல்லடா இப்ப நல்லா இருக்கா, இப்ப கேட்கதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிடா தக்காயமா நீ பண்ண எல்லா உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உண்மையிலேயே நீ ஆசமானவன். இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லவே கூடாது, ஏன்னா என்னோட வேலையில இதுவும் ஒரு பங்கு தான். அதுக்கப்புறம் அவங்களும் வெளியே வரும்போதே உண்மையிலே தக்காயமா நீ ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டேன். ஏன் ஏன்னா நீ இப்போ ஒரு பார்க்கவே கூலான பர்சன் மாதிரி இருக்க. இது கேட்ட ஹீரோ வைக்கப்பட அந்த டைம் அவங்களும் தக்காயமா இந்த என்னோட சல்யூட் ஹீரோவும் சல்யூட் வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அதோட இந்தியத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். நம்ம பிடிச்சிருந்த லைக் பட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே என்ன பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா லம்பி ஹீரோ ஜாப்பனீஸ் பீப்பிள், அது மட்டும் இல்லாம அந்த ஃபாரினர் கிட்ட பேசுறதுக்காக ரொம்ப தயங்குவான். அவங்களோட நேச்சுரலான விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன், அது எல்லாமே உண்மைதான் கைஸ். நான் உனக்கு போய் சொல்ல கண்டிப்பா நீங்க நிறைய அனிமேஸ்லயும் சரி ஏன் ரியல் லைஃப்லயுமே நீங்க அதை பார்க்கலாம். கூடவே லம்ப ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவ தொலைஞ்சிட்டு இருக்கான். அதாவது ஸ்டார்டிங் எபிசோட்லயே சொல்லியிருப்பேன், ஒரு பொண்ணு ரெக்கார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவானு, அந்த பொண்ணு தான் அவளை ஒரு வழியா காப்பாத்திட்டான். உண்மையிலே வேற லெவல்ல போயிருக்கும் இன்ட்ரெஸ்டா. அதனால என்னோட பெஸ்ட் கொடுத்து தான் பண்ணிக்கிறேன். உங்களால முடிஞ்ச சப்போர்ட்னால நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் இன்னும் வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்கு. அடுத்த எபிசோட்ல வேற லெவல்ல இருக்கும் கைஸ், அதனால யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா.